119வது சங்கீதம் இந்த சங்கீதம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து அருமையாக இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்தின் 2வது பகுதியை இந்த நாளில் நாம் பார்ப்போம். 9வது வசனத்திலிருந்து கடந்த அந்த பகுதியிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு தேடுவதை குறித்தும், இன்னுமாக சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக தன்னுடைய வாழ்க்கை நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அமிதமாய் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற அருமையான சில காரியங்களை நாம் பார்ப்போம். 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வாலிபன் தன்னுடைய வழியை எதினால் காத்து கொள்ளுவான், எதினால் தன்னுடைய வழியை செவையான வழியில் வைத்துக் கொள்ளுவான், எதினால் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வாலிபன் அருமையாய் கட்டி கொள்ளுவான் என்று இங்கு சொல்லுகிறார், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பொதுவாக வாலிப நாட்களில் ஆண்டவரை அறிந்து கொள்வதும், வாலிப நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை தேடி அவிதமான காலங்களில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்பதும் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. பொதுவாக அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, சில மக்கள் வயதான பின்பாக ஆண்டவரை கண்டு கொள்ளுகிறதும் உண்டு, சில மக்கள் வாழ்க்கையின் நடுத்தரத்தில் தேவனை கண்டுகொள்ளவர்களும் உண்டு. ஆனால் வாலிப நாட்களில் தன்னுடைய வாலிப பிராயத்தின் மத்தியில் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு வாழ்க்கையானது அநேக சமயங்களில் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆனால் இவ்விதமான ஒரு அருமையான வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவன் கர்த்தருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். தன்னை தேவனுடைய வசனத்தின்படியாய் காத்து கொள்ளுகிற ஒரு வாலிப பிராயம், ஆண்டவருடைய வசனத்தின்படியாக இந்த உலகம், இந்த மாயை, இந்த உலகத்தின் வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றின் என்றும் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அந்த 10வது வசனத்தில், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் அருமையாய் இந்த வசனத்தை இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். With my whole heart I have sought you. Oh, let me not wander from your commandments. அதாவது ஆண்டவரே, என்னுடைய முழு இருதயத்தோடும், ஆங்கிலத்தில் சொல்ற, என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முழு இருதயத்தோடு கூட உம்மை தேடி வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வாண்டர் என்று அருமையாக ஆங்கிலத்தில் சொல்றார். அதாவது நான் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தின்படியாக முழு இருதயத்தோடு தேடலன்னா, அருமையானவர்களே, நீ ஒரு அலைந்து திரிகிற மனுஷனாக காணப்படுவாய். உன்னுடைய குணத்தன்மைகளில ஒரு ஸ்திரமற்ற நிலைக்குள்ளாக நீ காணப்படுவாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய பலவீனத்தினால் மேற்கொள்ளப்படுவாய்.
உன்னுடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரத்துல தவறி விடுகிற ஒரு நிலைக்குள்ளாய் போய்விடுவார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஆண்டவரை விட்டு தூரமாய் நீ அலைந்து திரிகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவாய். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் எவ்வளவு சீக்கிரமா பிரவேசிக்கிருப்பார். ஒரு கொடூரமான ஒரு பாவம் அந்த முதல் சந்ததியிலேயே அங்கு ஆரம்பித்து விட்டது. காயின் ஆவியலை கொன்று விடுகிறான். பாவமானது மனித இருதயத்தில் எவ்வளவு பெரிய பயங்கர தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு பாருங்க. அப்பொழுது தேவன் காயினை அங்கு அவிதமாக தண்டிக்கும் பொழுது அவன் ஒரு அலைந்து திரிகிறவனாய் போன, அதாவது ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னத்துக்கு வெகு தூரமாய் போனவனாய் காணப்படுகிறான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டு வாழாத மனுஷன் தேவனுக்கு தூரமாய் இருக்க, அவருடைய கிருபையின் பிரசன்னத்தை அவன் உணர்வதில்லை, அவருடைய உண்மையான பிரசன்னத்தின் இனிமை அவனுக்கு காணப்படுவதில்லை, அவருடைய அன்பை குறித்த உணர்வு அவனை ஆட்கொள்வதில்லை. அவருடைய வாழ்க்கையில் அதற்கு பதிலாக இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கவலைகள், உலகத்தினுடைய பல காரியங்கள், மேட்டுமைகள், பெருமைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களினால அவன் பிடிபட்டவனாய் வாழ்கிறவனாய் காணப்படுவான். அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே என் முழுதயத்தோடு உம்மை தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில முழுதயத்தோடு நான் தேட ஆரம்பித்தேன், இப்பொழுதும் அவிதமாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில நான் வழுதப்பி போகும்படியாக நீர் விட்டு விடாதிரும். உன்னுடைய என்னுடைய ஜெபம் ரொம்ப அவசியமானது இல்லைங்களா? அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தின் ஈடுபாடு இல்லைன்னா நீ அலைந்து திரிகிற ஒரு மனுஷனாய்த்தான் காணப்படுவாய். ஒருவேளை உன்னுடைய உள்ளத்துல நீ அலைந்து திரிவாய், வெளிப்பிரகாரமாக ஒருவேளை தெரியாது, ஆனா உன்னுடைய உள்ளமானது ஒரு நிலைவரமான தன்மையோடு கூட இருக்க, உனக்குள்ளாய் தேவனுடைய அந்த ஸ்திரத்தன்மையோடு வாழுகிற ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை உன்னில் காணப்படாது. உன்னுடைய பக்தி வெகு சீக்கிரத்துல மறைந்து போகும், உன்னுடைய ஆவிக்குரிய வாஞ்சை தணிந்து போகும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கென்று வாழுகிற வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரத்துல குறைந்து விடும். வெகு சீக்கிரத்துல பாவத்துக்கு உட்படுகிற ஒரு நிலையிலும் போய்விடுவான். உலகத்துக்கேற்ற நிலையில உடைய வாழ்க்கையில நிதானித்து செயல்படுகிற ஒரு காரியத்துல நீ காணப்படுவாய். இன்னொன்னு, பிரிக்கப்பட்ட ஒரு இருதயம் ஒரு சாபத்தீடான இருதயம். இந்த உலகத்தின் வழியிலும் நான் நடந்து கொண்டிருப்பேன், ஆண்டவருடைய வழியில நடப்பேன், வேதம் அவிதமாய் போதிக்கவில்லை. தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் பொழுது அது பிரிக்கப்பட்ட இருதயமா இருக்காது, அது முழுமனதாய் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற இருதயமாய் காணப்படும், முழு மனதாய் தேவனையே பற்றி கொள்ளுகிற இருதயமாய் காணப்படும். அல்ல, பல பலவீனங்கள் இருக்கலாம், பல விதமான பின்னடைவு இருக்கலாம், ஆனா உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே நான் உம்மை முழு இருதயத்தோடு உம்மை பற்றி கொள்ளுவேன், முழு இருதயத்தோடு நான் நடக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் சங்கீதக்காரன் சொல்ற, உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் தப்பி போக வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய வழிகளை விட்டு நான் தூரமாய் போக வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்து உமக்கு அந்நியனை போல நான் வாழ வேண்டாம். 11வது வசனத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்களே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய, நம்முடைய வாழ்க்கையில விதமான வாஞ்சைகள் நமக்கு தேவைங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல பலவீனங்கள் இருக்கலாம், இல்லை நான் சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில நாம் கிருபை ஒன்று நம்ம வழி நடத்தலைன்னா நம்ம நிதமாய் அழிந்து போய்விடுவோம். பவுல் ரொம்ப அழகா சொல்ற, ஆண்டவரே நான் இருக்கிறது கிருபையினால இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப அருமையாக ஆறுதலாய் காணப்பட்டது. போற வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை பேசின பொழுது ஒருவேளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது தெரியலனா எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அருமையாய் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம், யாராவது வாசிங்கள, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ
கிருபையினாலே இருக்கிறேன். போதுங்க, இந்த இடத்துல ரொம்ப அருமையா ஆங்கிலத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நேர்த்தியாக அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார், பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஆம் வாட் ஐ ஆம். நான் இருக்கிறது இப்ப எப்படி இருக்கிறேன்னா, நான் இப்ப இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறேன். நான் இப்போ ஓரளவுக்கு நான் ஒரு ஆரோக்கியமா இருக்கேன், அவருடைய கிருபை. ஒருவேளை நான் இந்த நாளில இவ்வளவு பலப்படுத்தப்பட்டிருக்க, அவருடைய கிருபை. ஓ அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான் நம்மை தாங்குகிறது. வழியில போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே ஏன் என்ன ஒருவேளை அந்த மனுஷனாக சிருஷ்டித்திருக்கலாம், ஏன் என்னை கர்த்தர் விதமாய் சிருஷ்டித்திருக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த பலன், ஏன் எனக்கு இந்த கிருபை, நான் தகுதி இல்லை. ஒருவேளை ஒரு அற்பமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு கிருபை. நான் இன்றைக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வழியா போகும்போது நினைச்சேன், எத்தனையோ மக்கள் பல உயர்ந்த கார்களில் போய் கொண்டிருக்கிறார்கள், அல்லது பல விதமான நிலையில அங்கு செயல்படுகிறவர்கள். ஆனா இவங்க எல்லாரும் மத்தியிலும் உண்மையாலுமே ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள் எத்தனை பேர், உண்மையாலுமே இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழுகிற மக்கள் எத்தனை பேர், ஒருவேளை யாருமே இல்லாம இருக்கலாம் இவ்வளவு பெரிய திரள் மக்கள் மத்தியில. ஆனா ஆண்டவரே எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன், அதனுடைய கிருபை. பவுல் அதான் அருமையா சொல்ற, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். By the grace of God, I am what I am. கடைசி மட்டும் கிருபை தானே, கிருபை என்று வாழ்க்கை இல்லை. பவுல் அதான் சொல்ற, பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்ற, நான் கிருபையினால அதுவும் கூட சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்றாரு. பாருங்க, ரொம்ப அதிகமா உழைச்சேன், பின்னால அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, இட் இஸ் நாட் ஐ. எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாவங்கிற ஒரு தன்மை தான், யார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஓ அந்த கிருபை என்னை பலப்படுத்திற்று. ஓ அதுவே வாழ்க்கையினுடைய மகத்துவமான ஒரு காரியம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய வேண்டாம். பாவம் எப்பவுமே ஒரு இழுக்குங்க, அது எதுவா இருந்தாலும் சரி, பாவம் இழுக்கு, ஒரு தேசத்துக்கு இழுக்கு, ஒரு மனிதனுக்கு இழுக்கு. ஆனா நீ கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டாலன்றி உன்னுடைய வாழ்க்கையில நீ பாவத்துக்கு எதுவாய் போய்விட நிச்சயமாக மார்க்கம் உண்டு. நான் இப்படி ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து. ரொம்ப அருமையா சொல்லப்படுகிறது, ஆண்டவரே அதை பத்திரப்படுத்தி வைத்தேன், அதை காத்து கொண்டேன், அதை அருமையாய் நான் பேணி அபிதமாக செய்கிறேன் என்று சொல்லுகிறார். Your word I have hidden in my heart. அதாவது ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு வைங்க, விலையேறப்பட்ட ஒரு வைரம், விலையேறப்பட்ட ஒரு ஆபரணம் இருக்குமானா அதை மறைத்து வைக்கிற விதத்துல, அதாவது பத்திரப்படுத்தி வைக்கிற விதத்துல, ஆண்டவரே நான் அதை பத்திரமாய் வைக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறியா? அநேக சமயங்களில் நீ எதை எடுத்து வாசிக்கிற போற இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை பத்திரப்படுத்து. ரொம்ப அருமையா பின்னால சொல்றாருங்க, ஆண்டவரே அப்பொழுது நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த வசனம் உனக்குள்ள இருக்குமானா நீ பேசுகிற நடக்கிற செய்யற எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு அருமையாய் வழி நடத்த. இதேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற, ஆகவேதான் வாழ்க்கையில பாவத்தில் விழுகிற, வெகு சீக்கிரமா என்னுடைய சாட்சி இழந்து விடுகிற, வெகு சீக்கிரமா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற மகிழ்ச்சி இழந்து கொடுக்கிற, வெகு சீக்கிரமா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையை நீ அறிய அனுபவிக்க கூடாத ஒரு நிலையில போய்விடுகிறாய். மோசே இஸ்ரேல் மக்களை இந்த 40 வருஷம் வழி நடத்திட்டு கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான ஆலோசனை நினைக்கிறீங்களா? இந்த தேசத்துல உள்ள நீங்க போறீங்க, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். இப்போ நீங்க என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு உபாகமம் 6:6 சொல்றார். சகோதரிகள் யாராவது வாசம் உபாகமம் 6:6
ஆறாவது வசனம் இங்கே அருமையான ஒரு ஆலோசனை அவர் சொல்றது நம்ம பார்க்கறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அதுதான் சொல்ற, நீங்க ஒரு உன்னதமான சுதேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க, இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கட்டும், இருதயத்தில் நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுங்கள். கத்தருடைய வசனம் இருதயத்தில் காத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். கத்தருடைய வசனத்தை உடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரி விலையேறப்பெற்ற ஒரு பொருளை போல இதை காத்துக்கொள். பொதுவா இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ள அப்படி காத்து கொள்ளப்படும் பொழுதுதான் நீ ஒரு பலனுள்ள கிறிஸ்தவனாக இருப்பாய். விதை விதைக்கிற அந்த ஓமையில அருமையாய் சொல்ற லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல இங்கே நல்ல பலன் கொடுக்கிற அந்த நிலத்தை குறித்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை தயவு செய்து வாசிக்கலே. லூக்கா 8:15, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, மற்ற எல்லா விதைகளும் ஒன்னில்லாம போகுது, ஆனா இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 இந்த இடத்துல 8வது வசனத்துல சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. ஒரே ஒரு விதை 100 பலன் கொடுத்தது. ஓ, நம்முடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கையை போய்கொண்டிருக்கு? ஞானுடைய வசனத்தை இருதயத்தில் காத்து அருமையா சொல்றத பார்க்கிறோம். இந்த இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலா இருக்கிறார். இந்த விசுவாசமும் பொறுமையும் ரெண்டு இணைந்ததுங்க, இது ரொம்ப முக்கியமானது. எங்க விசுவாசம் இருக்கோ அந்த பொறுமை இருக்கும். விசுவாசம் இல்லாத இடத்துல கோபமும் எரிச்சலும் பகையும் இருக்கும். தெரிஞ்சு நீங்க அநேக சமயங்களில் அது பலவீனம் நினைக்காதீங்க. விசுவாசம் இல்லாத அல்லது விசுவாச குறைவை வெளிப்படுத்துகிற தன்மைகளில் ஒன்று பொறுமையற்ற நிலை. அருமையான சொல்ல, பொறுமையினால் ஒரு ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கு? வசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதம் உள்ள ஒரு கருணை காணப்பட வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில பொறுமையாய் நீ காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய வசனம் சோதனையின் வேளையில நீ அந்த வசனத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டு ஆண்டவருடைய அந்த கிருபையின் வேலைக்காக நீ பொறுமையோடு காணப்படுகிற அந்த வாழ்க்கை இருக்க, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. பொறுமையாய் காத்து கொள்ளுகிற அந்த இருதயத்துல அந்த விதையானது அங்கு 100 பலன் கொடுக்கும். அம்மையால என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையை வேதம் போதிக்கலாம். கிருபையின் வாழ்க்கை மிக உன்னதமான வாழ்க்கை. உங்கள் கிருபைக்குட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். இதுதாங்க கிருபையின் வலிமை, மிக பெரியது. இன்றைக்கு பெங்களூர்லேருந்து ஒரு டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு நம்ம மீட்டிங்க்கு வர்றவங்க போன அது கூட்டத்துக்கு வர முடியல, ஆனால் ரொம்ப நேரம் பேசினாங்க சத்தியத்தை குறித்து. நான் அவரிடத்தில் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 10-15 கிருபையும் சத்தியம் அவருடைய மேன்மை என்னன்றதை குறித்து நான் பேசினேன். அவங்க கேட்டாங்க மற்ற பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கும் உங்கள் சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்? கிருபையின் மகா மேன்மை போனவார் நம்ம கிருபையின் மாட்சிமை. அருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில கிருபை இருக்குமானா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டேன். பாவத்தின் ஆளுகைக்குட்படுகிற இந்த மாம்சத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாய் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிருபைக்குட்பட்ட வாழ்க்கை
உன்னதமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய வசனத்தை உன் இருதயத்துல காத்து வைக்கும்படியான காரியம். சங்கீதக்காரன் ஆகவே தான் சொல்ற, ஆண்டவரே பாவம் செய்யாதபடிக்கு நீ உண்மையாலுமே கர்த்தருடைய வசனத்தை இருதயத்துல வைத்து வைப்பாயானால், ஓ நீ வாழ்க்கையில பாவத்துல விழுகிற ஒரு நிலைக்குள்ளாய் போக மாட்டாய். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாது, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய, பாவம் தேவனுக்கு விரோதமாக, மனுஷனுக்கு விரோதம்ன்றது அடுத்த காரியம், தேவனுக்கு விரோதமானது. கர்த்தரை பகைத்து கொண்டு நீ நான் வாழ முடியுங்களா? அவருடைய கிருபைக்காக கெஞ்சுடைய கிருபை அண்டிக் கொள்வேன். அருமையான சங்கீதக்கார் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரணமாக, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனங்களை நியாயப்படுத்தி போவதை விட கிருபைக்காக கெஞ்சுவது நலமான காரியம். 12வது வசனத்துல சொல்ற, கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியமான. ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற மனதை தார், கற்றுக்கொள்ளுகிற அந்த சிந்தையை தார். அதாவது ஒருத்தர் போதிக்கிறார்னா அதை கற்றுக்கொள்ளுகிற மனது நமக்கு தேவை. சீஷர்கள் போய் ஆண்டவரோட இயேசுவனிட ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எதை கற்றுக்கொடுக்க முடியா கேட்டாங்க. சீஷர்கள் இயேசுவின் இடத்துல போய் எதை கற்றுக்கொள்ள முடியா கற்றுக்கொடுக்க வேண்டும் கேட்டாங்க. ஜபத்தை கேட்டாங்க. ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார். ஓ த லேர்னிங் ஸ்பிரிட், அது ஒரு கிருபையின் ஒரு வரணம், கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாஞ்சை, கற்றுக்கொள்ளுகிற மனது, கற்றுக்கொள்ளுகிற சிந்தை. அது எப்பவுமே நான்ங்கிற காரியத்தை எடுத்துரு, எனக்கு தெரியாது, ஐ எம் இக்னரன்ட், நான் ஒரு அறியாத மனுஷன், எனக்கு ஆண்டவரே போதும், நீர் என்னை வழிநடத்தும், எனக்கு தேவை நீர் கற்றுக் கொடுத்தருளும் ஆண்டவரே. நமக்கு உண்மையிலே உலகமே நமக்கு நம்ம ஒரு அவர் போதிக்கலன்னா நம்ம விழுந்து போயிருக்க, எனக்கு போதி தருளும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதி தரும், அனுதினமும் எனக்கு போதியும். இந்த 13வது வசனத்துல, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாயில் உம்முடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். ஓ உன்னுடைய வார்த்தை ஆண்டவருடைய உன்னுடைய வாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுதா, இல்லது தீதான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறதா, தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசிட்டு இருக்கா, அல்லது அவனுடைய வசனங்களை உன்னுடைய வார்த்தை பேசிக்கொண்டிருக்கா? இந்த இடத்தில் அருமையா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாயின் மூலமாக கூட வெளிவருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியான அளவில் நம்ம அவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்வது நல்லது. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வண்ணமான வார்த்தை. 14, 15, 16 அருமையாய் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சொல்றார் அந்த 15, 16 சொல்றார், பின்னால போய் இதுல களி கூறுகிறேன் சொல்றார். 16 மகிழ்ச்சியா இருக்கிறேன், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். இதெல்லாம் நமக்கு எட்டாத காரியம்னு நம்ம அநேக சமயங்களில் நினைச்சிருக்கோம். இது நமக்கு ஏற்ற காரியம் அல்ல நினைக்கிறேன். இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிநடத்தும் பொழுது அது உன்னதமான பொக்கிஷத்தை போல நமக்கு காணும். ஏன்னா வழி தப்பி போகாதபடிக்கு அருமையாய் யோபு ஜெபிக்கிறார் பாருங்களே. 23, 12வது வசனத்தில் யோபு இவ்விதமாய் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம்.
இருபத்தி மூன்று பன்னிரெண்டாவது வசனம் சகோதரி யாராவது வாசிங்க. யோபு 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். இந்த இடத்துல அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். எனக்கு ஆகாரம் இல்லைன்னா கூட அவருடைய வசனம், அதாவது அது வெளியேற பெற்றது. நீ ஒருவேளை உனக்கு ஆகாரம் இல்லைன்னாலும் கூட இந்த வசனத்தை நீ பற்றிக்கொள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான எல்லா காரியத்தை காட்டிலும் இந்த உலக பிரகாரமாக நம்ம செய்ய வேண்டிய எல்லாவற்றிலும் அதை ஆதாயப்படுத்த வேண்டிய எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முக்கியங்க. நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், ஓ நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். வாழ்க்கை எல்லாமே இந்த உலக அளவுகளிலே சுற்றி வரும்படியானவதே காணப்படுகிறது. ஆனால் யோபு சொல்றார், என்னுடைய ஆகாரம், அதாவது என்னுடைய வாழ்க்கை இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். அருமையானுடைய வாழ்க்கையில இது வெளியேற பெற்ற பொக்கிஷம். நீ உலக பிரகாரமான காரியங்களை நீ தேடி கொண்டிருக்கும் பொழுது அவைகளை தேடி தேடி நீ ஓய்ந்து போவாய். அநேக சமயங்களில் நீ கணக்கு போடுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைக்குள்ளாய் தொடர்ந்து நீ போய்கொண்டே இருப்பாய். ஆனால் ஆனுடைய வசனத்தை நீ காத்துக்கொள்ளும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது உடைய வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதத்தை நீ காண முடியும். ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்களேன், 14 வசனத்துல இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஆண்டவரே, திரளான செல்வத்தை உண்மையா சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் தான் நமக்கு பெரிய செல்வமே. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய செல்வங்க, வெளியேறப்பெற்ற செல்வம். இந்த வாழ்க்கையில இரண்ட பாதையில யார் நடத்தக்கூடும்? வாழ்க்கையில சோர்ந்து போன நேரத்துல, நம்பிக்கை இல்லாத நேரத்துல யாருமே வழி நடத்தக்கூடும்? தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இது போதுமானது. ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்களேன், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆண்டவரே, உமது கட்டளைகளை தியானித்து தியானம் பண்ணும்படியான காரியம். நான் போன செமினரியில நாங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டுடைய வசனத்தை குறித்து தியானிப்பதை குறித்து சில காரியங்கள் பார்த்தோன்னா, அதை நம்முடைய சேர்மனில் நான் போதிக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். கர்த்தருடைய வசனத்தை எப்படி தியானிப்பது? 4 படிகள். அப்சர்வேஷன், ஆண்டுடைய வசனத்தை பார்க்கறது. அடுத்தது அதை எப்படி இன்டர்பிரேஷன், அதை எப்படி விளங்கிக் கொள்வது? அடுத்தது கோரிலேஷன், இந்த ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனத்தை எங்கே இருக்கு? அடுத்தது அப்ளிகேஷன், அந்த வசனத்தை வாழ்க்கையில் நான் எப்படி நடைமுறைப்படுத்துவது? அது உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. தேவன வசனத்தை தியானிக்கிறது ரொம்ப அருமையான காரியம். 1 சங்கீதத்தில் பாருங்களேன் எப்படி அருமையாய் அங்கே சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த 1 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருடைய வசனத்தை வாசிக்கிறியா இல்ல ஆண்டுடைய வசனத்தை நீ உதாசீனப்படுத்துறியா? ஆண்டுடைய வசனத்தை உதாசீனப்படுத்தினா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அவருடைய கனப்படுத்த மாட்டேன். இன்னொன்னு சொல்ற, அவருடைய ஜபம் கேட்கப்படாத அருவறுப்பானதுன்னு ஆண்டவர் சொல்றார்.
கர்த்தருடைய வசனத்தை நீ புறக்கணித்து நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கும்பா அருவருப்பானது. ஏன் வார்த்தையை புறக்கணித்தாகவே வேதத்தை நீ மறந்துச்சாக உன்னுடைய பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் ஆண்டவர் சொல்றேன். உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அவருடைய குடும்பத்திலும் கூட ஆசீர்வாதம் இருக்க. தேவனை ஆண்டவருடைய வசனத்தை நீ புறக்கணித்தாயனா உன்னுடைய குடும்பத்திலும் கூட ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் தான் சொல்றேன் வேதத்தை மறந்த அவனுடைய பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வசனத்தை நாம் அலட்சியப்படுத்துறது பெரிய பாவம், பெரிய பாவம். நமக்கு ஆத்தும் ஆதாரத்தை நம்ம அலட்சியப்படுத்திடுறோம், புறக்கணித்து விடுகிறோம். இந்த இடத்துல அருமையா சொல்ற, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல. அதே 119வது சங்கீதம் 35வது வசனம் சவர்கள் யார் சகோதரர்கள் யாராவது வாசிங்களே, 119:35 உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமா இருக்கிற ஆண்டவரே உம்முடைய கற்பனையின் பாதையில் என்னை, அதாவது இந்த வசனம் சொல்லுகிற வழியில் என்னை நடத்த மாட்டேன், அதில் நான் பிரியமா இருக்கிறேன். அம்மையாலே கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருக்கு. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அந்த அருமையாய அந்த 1வது சங்கீதத்துல பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் பாருங்க. இந்த 3வது வசனத்தை வாசிங்களே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வசனம் ரொம்ப முக்கியம், அது வெளியேற பெற்ற பொக்கிஷம். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதன் இந்த வேதத்தை எப்படி வாசிப்பார் தெரியுங்களா, முழங்காலில் நின்று வாசிப்பார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற தேவ மனிதர் முழங்காலில் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் வல்லமையாக ஆண்டவர் உபயோகப்படுத்தி, ஏன்னா அது கர்த்தருடைய வசனம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் வசனத்தை கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்துக்கு வந்து வழி நடத்தும். ஆகவே தேவனுடைய வசனம் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு. அந்த 10வது 15வது வசனத்தில் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், ஆண்டவரே நான் அவைகள் எல்லாம் உடைய கட்டளைகளை தியானித்து நம்முடைய வழிகளை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். இந்த 16வது வசனத்தில் உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவே ஆண்டவரேன். உமது பிரமாணங்களில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க்கையின் 2 நேரத்தில் கர்த்தருடைய வசனம், அதாவது ஒரு வியாதியஸ்தனுக்கு தான் சுகத்தினுடைய அருமை தெரியும், வலியின் வேதனையின் வேளையில தான் ஆரோக்கியத்தினுடைய மகிமை தெரியும். வாழ்க்கையில இக்கட்டான நேரத்தில் உடைய கிருபையை உடைய இரக்கத்தை வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற இந்த மகிமைகரமான காரியம் இருக்க அது உன்னதமானது. உமது வசனத்தை மறவேன், நான் உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். 119வது சங்கீதத்துல இன்னும் 2 இடத்துல அருமையா சொல்றார், ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. 47வது வசனத்தை 119:47 வாசிங்களே, நான் முடிக்கிறதுக்கு முன்னால 119வது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருக்கும். ஓ, உன்னுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி இருக்கா? இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீ கேட்குற, ஆனால் வீட்டில் வேறு உனக்கு ஓய்வான நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறியா, இல்லை வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறியா? குசிப்பதும் குடிப்பதுமே என் வாழ்க்கையின் குறிக்கோள், உறங்குவதும் அதான் சரி இல்லைங்க, அது வல்ல உன் வாழ்க்கையும் குறிக்கும் கர்த்தருடைய வசனம். அதே இன்னொரு இடத்துலயும் சொல்ற 70வது வசனத்தை சகோதரர் யாராவது வாசிங்க, 70
நூத்தி பத்தொன்பது எழுபது அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது. நானும் வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். முன்னால் அறுபத்தி ஒன்பது அகங்காரிகளுடைய இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது. அவங்க இந்த உலகத்து சாப்பாட்டுல புசிப்பது குடிப்பதுல இருதயத்தை கொழுக்க வைக்கிறார்கள். ஆனா நம்ம ஆத்மாவை நலிவடைய செய்து விடுகிறார்கள். ஆனா நீ என்ன பண்ணணும்? இருதயத்தை கொடுத்து வைக்காம ஆத்மாவை கொடுக்க வைக்கணும். உண்மையிலேயே ஆண்டுடைய வசனம் அதான் அவர் சொல்றார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியம் நம்முடைய வேதத்தில் நானோ என்னுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த உலகம் எப்படி போகுது, உலகத்தின் காரியம், ஆனா நான் என்ன பண்றேன், இந்த வேதமின் மன மகிழ்ச்சி. நம்மளுடைய கர்த்தருடைய வசனம் உனக்கு அப்படியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டசமாக இருக்கு. இந்த வசனம் உனக்கு இன்னும் மறைபொருளாக இருக்கா? இந்த வசனம் நீ இனிமே உனக்கு தெரியாமல் இருக்கிறியா? என்னுடைய தியானம் உனக்கு பிரியமா இல்லையா? கர்த்தர் நமக்கு கிருபை செய்யாதவரே, நமக்கு வேதத்தை எனக்கு போதித்தார். ஜாப்பன் ஆண்டு நமக்கு உதவி செய்யும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, தர்மியான வேதத்திற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் அநேக சமயங்களில் நாங்கள் நடக்க தெரியாத இருண்ட வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் எங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியுமே, ஒவ்வொரு எதிர்காலத்தின் ஒவ்வொரு அடியுமே ஒரு இருண்ட நிலையில் நாங்கள் பிரவேசிக்கிறோம் என்றாகவே காணப்படுகிறது. இந்த உலகமானது அநித்தியமானது. வாழ்க்கையின் சம்பவங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நசுக்கி விடும்படியாக ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கிறது. சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி தேற்றிருக்கிறார். எங்களுடைய சொந்த பாவ இருதயம் எங்களை ஆண்டவரே தவறான வழியில் இழுத்து போட ஆயத்தமாக இருக்கு. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய கிருபையினால் எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வசனங்களை நீ காத்து வைக்கும் பொழுது, உம்முடைய கிருபையினால் இந்த வசனத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, உம்முடைய கிருபையினால் இந்த வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் கழிகூறுதலுக்குள்ளாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான விதத்தில் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவரே, இந்த வாசனங்களை, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அபிதமாக வைத்துள்ளோம். இந்த சங்கீதக்கான் சொல்லணுமாக உம்முடைய நியாயத்திற்கின் வசனங்களை, உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படட்டும். அது எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்படட்டும். ஆவியானவரே, எங்களுக்கு இறங்கும் கிருபையாயிருமையா, உம்முடைய சத்தியம் எங்களுக்கு ஒரு அந்நிய காரியமாய் மறைபொருளாய் இருந்து இந்த விலையேறப்பெற்ற காரியத்தை நாங்கள் சுதந்திரிக்காமல் போகாதபடிக்கு உதவி செய். யோகோவைப் போல ஆகாரத்தை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் எங்களுக்கு உலகத்தின் ஆகாரத்தை காட்டும். இது பிரியமானதாய் காணப்படட்டும். உம்மை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்களில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாகவே.